2018ல ரிலீஸ் ஆன படம் தான் வந்துட்டு KGF. இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹிட். 2018ல ரிலீஸ் ஆன இந்த படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 250 கோடி வரைக்கும் இந்த படம் வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவரால் இந்தியாவில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ரெக்கார்ட், பாகுபலிக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் செட் பண்ண திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் வாங்கிச்சு. ஸோ இந்த படத்தோட பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து KGF சாப்டர் 2 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் இனிஷியலாக அக்டோபரில் 2020ல ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ இந்த பேண்டமிக் பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான கிளியரான டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. இப்போ KGF சாப்டர் 2 படத்துலேருந்து ஒரு மாசிவான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, July 29th மார்னிங் 10 AM வந்து அன்வெயிலிங் த புரூட்டுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த படம் க்ரூ மூலியமா ரிவீல் பண்ண போறாங்க. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸா இருக்கும். கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், மலையாளம் இந்த 5 லாங்குவேஜஸ்லயுமே வந்துட்டு இவங்க வந்து ரிவீல் பண்ண போறாங்க. ஸோ நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம எல்லா மனிதர்களும் உயிரோடு இருக்கும். மரம், செடி, கொடி, மலைகள், மழை, ஆறு, குளம், கடல் எல்லாம் அழிஞ்சு போயிருது. நாம அடுத்த நாள் உயிரோடு இருப்போம். டைனோசரஸை விட கேவலமா அழிஞ்சு போவோம். அது நடக்காம இருக்கணும்னா